வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சித்தரகம் என்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப அரிதான மூலிகை. எங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த கிணத்தடியிலே வந்து கிணத்துக்குள்ளேருந்தே நல்லா வந்து வளர்ந்து நிற்குது, நல்லா வந்து படரக்கூடியதுங்க. இது பார்க்குறதுக்கு இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா மல்லி இலைகள் போலயே இருக்கும். இது வந்து 5 மீட்டர் நல்லா நீளமாக வளரும், நல்லா ஒரு படரும், புதர் வகை மாதிரி நல்லா படர்ந்து நல்லா வளரக்கூடியதுங்க. இந்த சித்திரகத்தினுடைய வேர் ஆகட்டும், வேர்பட்டை ஆகட்டும், இலைகள்லாம் மருத்துவ குணம் கொண்டதுங்க. இதனுடைய வேர் வந்து வேர்வை தூண்டியாக நமக்கு செயல்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகள்லாம் வந்து சொறி, இந்த தேமல், படையெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம மேல் பூச்சாக பூசலாம். இந்த இலை மற்றும் வேரை வந்து நம்ம வந்து அரைச்சி சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு போன்ற ஜீரண கோளாறுங்களுக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படுது. உடல் குறைப்பதற்கும் இதனுடைய வேர் வந்து கஷாயம் வச்சு நம்ம குடிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இது கஷாயம் வச்சு குடிக்கும் போது தலை வழுக்கையாக இருக்கிறவங்களுக்கும் வந்து அங்கே வந்து நல்ல முடி வளருங்க. தோல் நோய்களை குணப்படுத்துறதுல சித்தரகம் நல்லா பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.